ஹாய் நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அது தி மேட் பைரேட்ஸ் அப்படிங்கிற ஒரு ரைடிங் கியர் ஷாப்பு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னா, கன்னியாகுமரியில் அழகிய மண்டம் என்கிற பகுதியில் இருக்குது. இந்த ஷாப்புடைய எக்ஸாக்ட் லொக்கேஷனை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஆட் பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஷாப்புடைய இன்ஸ்டாகிராம் பேஜஸ்லாம் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஷாப்பில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. ஸோ லடாக் போகணும் அப்படின்னு பிளான் உள்ளவங்க வந்து இந்த ஷாப்புக்கு வந்தீங்கன்னா தேவையான ரைடிங் கியர்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். ஸோ நம்ம ஷாப்பில் உள்ளவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ என்னெல்லாம் வெரைட்டிஸ் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது அப்படின்னு. சரி வாங்க போகலாம். நண்பர், ரைடிங் கியர்ஸில் ரொம்ப இம்பார்ட்டானது ஹெல்மெட் தான். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு நம்ம ஹெல்மெட்லேருந்து போயிடலாம். ஸோ என்னெல்லாம் பிராண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு வந்து ஷாப்பில் உள்ளவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஸோ வாங்க. ஹாய் ப்ரோ. ஹாய். ஸோ உங்கள் நேம் சொல்லுங்கள். என் பேர் ஜோஸ்லின். ஷிபு ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ ஹெல்மெட்ஸில் என்னெல்லாம் பிராண்ட்ஸ் இருக்குது ப்ரோ, அதை பற்றி எடுத்து சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல் ஹெல்மெட்ஸ்னால் 550 இருக்குது. அது தவிர்த்து பிராண்டட் பார்த்தீங்கன்னா ஸ்டட்ஸு. ஓகே. ஸ்டட்ஸ் அப்புறம் எஸ்எம்கே, ஆக்ஸ்ஆர், ஏஜிவி, LS2, MT, அப்புறம் ஆக்சிஸ், இதெல்லாமே இருக்குது. ஆல்மோஸ்ட் எல்லா பிராண்ட்ஸும் இருக்குது. ஓகே ப்ரோ. ஹெல்மெட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை குவாலிட்டி வந்து ரொம்ப ரேட் வரும். அதாவது 85,000, 1 lakh இந்த ப்ரைஸில் எல்லாம் வரும். ஸோ சப்போஸ் கஸ்டமர்ஸ் வந்து உங்களுக்கு அந்த ப்ரைஸில் ஹெல்மெட் வேணும் சொன்னால் நீங்கள் எடுத்து கொடுப்பீங்களா? கண்டிப்பாக ப்ரோ. நம்ம ப்ரீ புக்கிங் ஆர்டரில் எடுத்து கொடுக்குறது தான். ஃபஸ்ட் 50% இனிஷியல் அமௌண்ட் அவங்க பே பண்ண வேண்டியது இருக்கும். பே பண்ணால் கொஞ்சம் நாளில் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது தான். பேலன்ஸ் அமௌண்ட்டை வந்து அவங்க இதை வாங்குறப்போ பே பண்ணால் போதும். ஸோ உங்களை எப்படி அவங்க காண்டாக்ட் பண்ணலாம்? காண்டாக்ட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தனியாக பேஜ் இருக்குது. மெயினாக இன்ஸ்டாகிராம் தான் நாங்கள் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் வெப்சைட்டும் இருக்குது. வெப்சைட் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் நாங்கள் வந்து பேஜில் டீட்டெயில்ஸு, ப்ராடக்ட்டோட ப்ரைஸு, அப்புறம் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். எந்த வண்டிக்கு ஃபிக்ஸ் பண்ணுறோம், நாங்கள் பண்ணியிருக்க ஒர்க்கும் நாங்கள் போட்டிருக்கோம். காண்டாக்ட் பண்ணுறதுக்கு காண்டாக்ட் நம்பர், அப்புறம் இன்ஸ்டாகிராம்லேயே நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி பேசிக்கலாம். பேமெண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் தான். நம்ம கேஷ் ஆன் டெலிவரி இது வரைக்கும் கிடையாது. கூடி சீக்கிரம் அதுவும் அரேஞ்ச் பண்ணிடுவோம். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூகுள் பேலேயோ ஆன்லைன் பேமெண்ட்டு யூபிஐ ஐடி யூஸ் பண்ணி அவங்க பேமெண்ட் போட்டாங்கன்னா நம்ம இங்கேருந்து கொரியரில் அமௌண்ட் போட்டுவிட்டு, சாரி, ப்ராடக்ட்டை போட்டுவிட்ருவோம். ஸோ எங்கெல்லாம் நீங்கள் டெலிவரி கொடுப்பீங்க? ஒன்லி கன்னியாகுமரி மட்டுமா இல்லை வேறு எந்த பிளேஸ்லாம் கொடுப்பீங்களா? ஆல் ஓவர் இந்தியா வந்து நம்ம ஷிப்பிங் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கோம். கன்னியாகுமரி உள்ளாடி பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து நம்ம ஹோம் டெலிவரி கூட பண்ணிக்கலாம். ஸோ நண்பா, நீங்கள் கன்னியாகுமரிக்குள்ளே இருந்தீங்கன்னா ஸோ வீட்டிலேருந்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆர்டர் பண்ணாங்கன்னா அவங்க வீட்டுக்கே வந்து எடுத்து கொண்டு வந்துருவாங்க. ஸோ இந்த கொரோனா சுச்சுவேஷனில் ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க மீதெல்லாம் வந்து பார்க்கலாம். நண்பா, அந்த லெந்த் பைப்ஸ் என்னெல்லாம் பைக்ஸுக்கு வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க? பெண்ட் பைப்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போது கேடிஎம், ஆர்சியோடது, டியூக்கு, அப்புறம் R5, சூப்பர் பைக்ஸோடு தான் இருக்குது. 300 cc மேலே இருக்கிறது, Z800, 900, அப்புறம் 10R, இதுக்கு எல்லாமே சூப்பர் பைக்ஸும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஏதாவது ப்ரீ புக்கிங் ஆர்டர்னா கொஞ்சம் ஹை அமௌண்ட்டில் இருக்கிறது எல்லாமே ப்ரீ புக்கிங் ஆர்டர்லாம் நம்ம எடுத்து கொடுக்குறது. ஸோ நெக்ஸ்ட்டு இது நம்ம செயின், பைக் செயின்லாம் வச்சுருக்கீங்க? இது பார்த்தீங்கன்னா ப்ரோ, இது வந்து ரோலானோட இது செயின். கலர்ஸில் வரும், வேறு கலர்ஸ்லேயும் வரும். இது சிங்கிள் கலர் இல்லை, ப்ளூ, கோல்ட் கலர்ஸில் வரும், ரெட்டு, இந்த மாதிரி ஆல் கலர்ஸ் வெரைட்டி ஆஃப் கலர்ஸில் வரும். யூனிவர்சல் தான், வேறு எல்லா வண்டிக்கும் காமனாக போடுற மாதிரி தான் வரும். ஸோ ப்ரைஸ் என்ன எவ்வளோ வரும்? இது 3500 வரும் ப்ரோ. ஸோ இது என்ன ப்ரோ? இது வந்து R5 V3 மாடலோட சப் மாஸ்க் ப்ரோ. இது வித் மினி ப்ரொஜெக்டரோட வரும். ஓகே. இதோட ப்ரைஸ் வந்து 3000 rupees வரும் வித் 2 மினி ப்ரொஜெக்டர். இது ஒரு மினி ப்ரொஜெக்டர் மட்டுமே 650 வரும். ஃபுல் அண்ட் ஃபுல் டை மெட்டீரியல் பண்ணுறோம். டை மெட்டீரியல், ஆமாம். நண்பா, இது நண்பா ஒரு கோல்டன் கலரில் வித்தியாசமாக ஒரு பாக்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ப்ரோ கேரிஸோடது. இது அட்ஜஸ்டபிள் லிவரும் கிளட்ச் சிஸ்டமும் ஸ்மார்ட் சிலிண்டரோடு வரும் உங்களுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 4800 வரும். யூனிவர்சல் தான், எல்லா வண்டிக்கும் காமனாக போடுற மாதிரி தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்காஸ் பைப்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ இது நான் ப்ரோ ஆஸ்டின் ரீசன் வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி ஒரிஜினலாக இல்லை? ஒரிஜினல் நமக்கு வேணும்னா அரேஞ்ச் பண்ணி கொடுக்கல. ஒரிஜினல் வேணும்னா அது இல்லாமல் வந்து ஒரு 60,000, 80,000 அந்த ரேஞ்சில் வரும். இது எல்லாமே ரெப்ளிகா காப்பீஸ். இது வந்து 1500 அப் டு 18,000 வரைக்கும் இப்போ அவைலபிளாக இருக்குது. ஆக்ரோபோவிக், AR, அப்புறம் லியோவின்ஸ், எஸ்சி ப்ராஜெக்ட், இந்த மாதிரிப்பட்ட பிராண்ட்ஸ் இருக்குது. எல்லாமே ரெப்ளிகா காப்பி தான். இது எவ்வளோ வரும் ப்ரோ? இதோட ப்ரைஸ், இதோட ப்ரைஸ் வந்து 11.5 வரும் ப்ரோ. இது வந்து R5 V2 என்ஜின் கேஸ் கவர்.
நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இண்டிகேட்டர்ஸ் வச்சுருக்காங்க, டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸான இண்டிகேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே க்ளவுஸ் இருக்குது. க்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல விதமான கலர்ஸில் இருக்குது. ஸோ ஆரஞ்ச், அதுக்கப்புறம் ரெட், ஸோ ரெட் கலர் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக்கு, அதுக்கப்புறம் ப்ளூ, அதுக்கப்புறம் ஃப்ளூரசன் க்ரீனு. ஸோ இப்படி பல விதமான கலர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ப்ரோ இது இண்டிகேட்டர்ஸ்னால் எவ்வளோ ப்ரைஸ், கம்மி ப்ரைஸ்லேருந்து எவ்வளோ இருக்குது? இண்டிகேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 200லேருந்தே இருக்குது ப்ரோ, 200. அப்புறம் நார்மல் இண்டிகேட்டர்ஸ் வந்து 350 வரும், மவுண்ட் இண்டிகேட்டர்ஸ் வந்து 450 வரும். வேறு இண்டிகேட்டர்ஸில் வேறு டைப்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா? டைப்ஸ்ன்னு சொல்லிட்டு சொன்னால் இது வந்து ரன்னிங் லைட் இண்டிகேட்டர், இதுவும் இதுவும் சேம் தான், பட் இது வந்து நார்மலாக பற்றும், ஆன் ஆஃப் அந்த மாதிரி பிளிங்க் ஆகி பற்றும். இது வந்து ரன்னிங் லைட்னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே போகிற மாதிரி ரன்னிங்கில் வரும். இப்படி ப்ளஸ் ஃப்ளஷ் மவுண்ட் வந்து இது வேறு வேறு டிஃப்ரெண்ட் கலர்ஸில், மல்டி கலர்ஸில் வரும். இண்டிகேட்டர் லைனுக்கு தனியாக வரும், பிரேக் லைனுக்கு தனியாக வரும், டியூவல் கலரில் அந்த மாதிரியும் இருக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட் கிரிப்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க ப்ரோ. ஹேண்ட் கிரிப்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் 200 ருபீஸ் வரும், ப்ரோடாப்பர், அப்புறம் இது எல்லாமே நார்மலாக 200 ருபீஸ் 250 ருபீஸ் அந்த ரேஞ்சில் வரும் ப்ரோ. நெக்ஸ்ட்டு க்ளவுஸ்னால் எவ்வளோ ப்ரைஸ் வரும் ப்ரோ? க்ளவுஸ் என்னெல்லாம் பிராண்ட்ஸ் வச்சுருக்கீங்க க்ளவுஸில்? க்ளவுஸ் பேஸ் மாடல் பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்டிங், 350 அப் டு 4000 வரைக்கும் இருக்குது. பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோ பைக்கர் 350 வரும், அப்புறம் கேடிஎம், ஆஸ்பிடா, ஸ்கிம்டர், பிபிஜி, ஆல்பின் ஸ்டார், இந்த மாதிரிப்பட்ட பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் ஒரிஜினல் இது தேவைப்பட்டாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஓகே நண்பா, உங்களுக்கு ஒரிஜினல் தேவைப்பட்டா அப்படின்னா கான்டாக்ட் பண்ணிங்கன்னா எடுத்து தந்துடுவாங்க. ஓகே, இது என்ன நண்பா டிஃப்ரெண்டாக ஒரு மாஸ்க் மாதிரி இதாக இருக்குது? இது ஹெல்மெட்டுக்குள்ள அடி யூஸ் பண்ணுற கேப் ப்ரோ, இது ஃபுல் ஃபேஸ் மாஸ்க்கு. இதோட ப்ரைஸ் வந்து 350 ருபீ வரும், ரேடாவோடது. இது மல்டி ஃபங்க்ஷன் மாஸ்க், இது ஒரு 6 விதமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நண்பா இது ஒரு மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம். இது பயன்படுத்தினாச்சுன்னா ஹேர் ஃபால் எதுவுமே வராது. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெறும் 350 ருபீஸ் தான். நண்பா அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கியர்ஸ் மட்டும் இல்லாமல் லூப்ரிகேன்ஸ், அதுக்கப்புறம் ஆயில்ஸ் கூட வச்சுருக்காங்க. ஆயில் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோ மோட்டல் இருக்குது, அப்புறம் நம்மக்கிட்ட லிக்யூமாலி இருக்குது, செயின் லூப், வேறு நார்மல் குறைஞ்ச பிராண்ட்ஸும் இருக்குது. லூப் ஐட்டம்ஸ் எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது ப்ரோ. பர்ஃபார்மன்ஸ் கிட்டும் இருக்குது லிக்யூமாலியில், அப்புறம் வைசர் கிளீனர், அந்த துரு பிடிக்காமல் இருக்கிறதுக்கான ஸ்ப்ரே, அப்புறம் ஹெல்மெட்டுக்குள்ளே வாஷ் பண்ணுறதுக்கான ஸ்ப்ரே, இதெல்லாமே இருக்குது. ஸோ இதுதான் நண்பா ஹெல்மெட் வந்து வாஷ் பண்ணுற உள்ள ஸ்ப்ரே வந்து. ஸோ இன்னரை வந்து க்ளீன் பண்ணுறது பயன்படுத்துவாங்க. ஸோ ப்ரைஸ் எவ்வளோ வரும்போது? இதோட ப்ரைஸ் வந்து 150 ருபீஸ். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் தான். ஸோ ரொம்ப டஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா இதேமாதிரி 150 ருபீஸ் தான். ஸோ வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நண்பா கிராஷ் கார்ட்ஸ் கூட இருக்குது. கிராஷ் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் மாடல் வந்து 2400லேருந்து இருக்குது ப்ரோ லைட்டு, அப்புறம் ஹெவி பார்த்தீங்கன்னா 4500 அந்த ரேஞ்சில் வரும். ஸோ இது ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா 3000 4000, அதுவும் லைட் ஹெவி ரெண்டு மாடல் உண்டு. லைட் வந்து 3000 வரும், ஹெவி வந்து 4000 ரேஞ்சில் வரும் ப்ரோ. ஸோ நண்பா இதில் இதெல்லாம் என்னது? இதெல்லாம் ப்ரோ விங்லெட்ஸ், இது V3 V2 V1 இந்த மாடல், R15 விங்லெட்டு. இதோட ப்ரைஸ் வந்து 200 ருபீஸ் வரும். இது வந்து லோ குவாலிட்டி, இதில் வேறு ரேஞ்சிலையும் இருக்குது, 600 700 400 அப்படி வேறு வேறு ரேஞ்சில் வேறு வேறு குவாலிட்டியில் இருக்குது. ஸோ இதில் இதெல்லாம் என்ன ப்ரோ நிறைய குவிச்சு வச்சுருக்கீங்க? இது வந்து இண்டிகேட்டர்ஸ் ப்ரோ, டிஸ்பிளேக்கு கொஞ்சம் கொடுத்துருக்கோம், அதுக்கு ஸ்டாக் கார்டு இங்கே நிறைய இருக்குது, அவைலபிள் ஸ்டாக்ஸே ஒரு 500 மேலே இருக்குது. ஸோ டயர்ஸ் எல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுறீங்களா? ஆமாம் ப்ரோ, யூஸ்டு டயர்ஸ், அப்புறம் ட்ராக் டயர்ஸ், யூஸ்டு டயர்ஸ்னால் ட்ராக் யூஸ்ட் டயர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம், ப்ளஸ் வந்து நியூ டயர்ஸும் ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம். நண்பா ரைடர் பேக் வந்து யமஹா இந்த இது கம்பெனியோடது. ஸோ எவ்வளோ காஸ்ட் வருது ப்ரோ இது? இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3000 ருபீஸ் வரும் ப்ரோ. ஸோ இதெல்லாம் எவ்வளோ ப்ரைஸ் வருது ப்ரோ இது? இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஹேண்ட் கிரிப்பு, பராக்கோட வருது, அதோட ப்ரைஸ் வந்து 550 வரும் ப்ரோ. அப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து டேங்க் பேடு, டேங்க் கிரிப்பு 900. அப்புறம் இந்த அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து அது வந்து டோ ஸ்டாப்பு ப்ரோ, அந்த ஷூ கியர் போடும்போது ஷூ அழுக்காகாமல் இருக்கிறதுக்காக அதை யூஸ் பண்ணுவாங்க, அதோட ப்ரைஸ் வந்து 250 ருபீஸ் வரும். இது வந்து இது ரெண்டுமே லிவர் ப்ரொடெக்டர்ஸ், இது வந்து 800 ருபீஸ் வரும், அது வந்து 1000 ருபீஸ் வரும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா MT15 R15 V3 ஃப்ரேம் ஸ்லைடர், இதோட ப்ரைஸ் வந்து 1900 வரும். அது வந்து மொபைல் ஹோல்டர், சாரி மொபைல் சார்ஜர் ப்ரோ. ஆமாம், அதில் ஒரு 12 போர்ட் வரும், அதில் நம்ம டேட்டா கேபிள் யூஸ் பண்ணி மொபைல் சார்ஜ் பண்ணிக்கலாம். அது ப்ரைஸ், அதோட ப்ரைஸ் வந்து 300 ருபீஸ். ஸோ இது வந்து இது இது பார்த்தீங்கன்னா R15 V3 தான், பட் வந்து இந்தோனேஷியன் மாடல், அப்சைட் டவுன் ஃபோர்க்கு உள்ளது. ஸோ டெய்லெட்லாம் எவ்வளோ வரும் ப்ரோ? இது வந்து யூனிவர்சல் டெய்லெட் தான் ப்ரோ, இது வந்து 350 ருபீஸ் தான் வரும், நம்மள எல்லா வண்டிக்கும் காமனாக மாற்ற மாதிரி தான் வரும். இப்போ இந்த இண்டிகேட்டர்ஸ் வந்து பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பார்த்தீங்களா ஆரோ மார்க்கோட கொடுத்துருக்காங்க, ஸோ நல்லா இருக்குது. ஸோ இது எவ்வளோ வரும் ப்ரோ? 350 ருபீஸ் தான் ப்ரோ, இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே 350 ருபீஸ் தான். நண்பா எல்லா இண்டிகேட்டர்ஸ் வந்து 350 தான். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, வந்து பாருங்கள். ஸோ இந்த ஹார்ன் இது எவ்வளோ ப்ரோ? அது வந்து 650 ருபீஸ் வரும் ப்ரோ, மார்க் ஹார்ன், அதில் வந்து ஒரு 10 பேட்டர்ன் வரும்.
ஸோ இந்த லைட்டிங் சூப்பராக இருக்குது ப்ரோ. சார் இது இது எதுக்காக யூஸ் பண்ணுறீங்க? இது ஸ்ட்ரிப் லைட் ப்ரோ. இது வந்து எக்ஸ்ட்ரா டீட்டெயிலிங் வேண்டி சிலவங்க யூஸ் பண்ணுவாங்க, அரௌண்ட் ஃபைவ். அப்புறம் காரில் எல்லாம் ஹெட்லைட்டுக்கு கீழே வந்து அப்படி அவுட்லைன் கொடுக்குறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இது ஒட்டி விட்டு லைன் கொடுத்தா போதும். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 450 ருபீஸ் வரும் நண்பா. இது எந்த பைக் யூஸ் பண்ணுறது? இதுவும் வந்து R15 V3 இன்டிகிரேட்டட் ஹெட்லைட். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இண்டிகேட்டர் லைன் வந்து இதிலே வந்துடும், ப்ளஸ் வந்து ஸ்பார்க் பல்பு. பட் ஹெட்லைட் கனெக்ஷன் மட்டும் இதில் வராது. ஹெட்லைட் கனெக்ஷன் நீங்கள் அடிஷ்னலாக மினி ப்ராஜெக்டர் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கொடுத்துக்க வேண்டியது இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 3500 ருபீஸ் வரும். ஓகே, இப்போ ஓவராலாக பார்த்துட்டோம். ஸோ இது மட்கார்டில் எவ்வளோ வரும்? இது 900 ருபீஸ் வரும் ப்ரோ. இதுலேயே வெரைட்டி கலர்ஸில் வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பிள்ளைங்க ஸ்ட்ரிப்பு நம்ம ஹெல்மெட்டில் வந்து மாட்டிக்கலாம். ஸோ இது இது எவ்வளோ இருக்கு ப்ரோ? இப்போ என்ன ரொம்ப வந்து ரன்னிங்கில் இருக்குதா இதெல்லாம்? ஆ ப்ரோ, இது நிறைய பசங்க இன்னும் விரும்பி வாங்கிட்டு தான் இருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 350 ருபீஸ் வரும். இந்த ரேக்கில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் கார்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ என்னெல்லாம் ப்ரைஸ் ரேஞ்சில் வருது ப்ரோ? இது ஹேண்ட் கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் ஹேண்ட் கார்ட்ஸ் வந்து 900 ருபீஸ் வரும் ப்ரோ. இதிலேயே வெரைட்டி கலர்ஸில் வரும் இதிலேயே. பட்டு இது வந்து பிளாஸ்டிக்கு, இதிலேயே ஸ்டீல் டைப் வரும். ஸ்டீல் டைப் வந்து 1600 வரும். இதிலேயே வித் இண்டிகேட்டரோட வர மாடலும் இருக்குது, அது வந்து 1500 வரும். நண்பா ஓரளவு நம்ம வந்து ஹேண்ட் க்ளவுஸு, அதுக்கப்புறம் ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் மட்கார்ட்ஸு எல்லாம் வந்து பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரைடிங் ஜாக்கெட். ஸோ இதை பற்றி பார்க்கலாம். ஸோ என்னெல்லாம் வந்து பிராண்ட் இருக்குது, எவ்வளோ ப்ரைஸ் ரேஞ்ச் இருக்குது, ஸோ அதை வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ பேஸ் மாடல் 4000லேருந்தே இருக்குது. 4000ல் நமக்கு இப்போ மோட்டோ வேர் வரும். அப்புறம் வந்து ஆல்பின் ஸ்டார் வந்து 4200 வரும் ப்ரோ. ப்ளஸ் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மோட்டோவேர், பிபிஜி, ஆஸ்பிடா, அப்புறம் ஸ்கிம்ட்ரு, ரைடா, ரைனாக்ஸும் எடுத்து கொடுக்கலாம். வேறு அல்பைன் ஸ்டார் இந்த ஒரிஜினல் இதெல்லாம் ரெப்ளிகா காபிஸ் இருக்குது, ஒரிஜினல் தேவைப்பட்டாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ இது ஹெல்மெட் வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு அந்த கொம்பு, ஸோ நிறைய கலர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வந்தீங்கன்னா வந்து உங்கள் விருப்பப்பட்ட கலர்ஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து டேங்க் பேட்ஸ். ஸோ இது எவ்வளோ வரும் ப்ரோ ப்ரைஸு? 450 அப்புறம் 850 ரெண்டு மாடலில் இருக்குது ப்ரோ. இதெல்லாம் என்ன ப்ரோ? இது அது வந்து வார்னிங் டேக்ஸ் ப்ரோ. டேகு ஒரு பீரியடில் நல்லா ஃபேமஸாக இருந்துச்சு. ஸோ நிறைய கலெக்ஷன் எடுத்து வச்சுருக்கோம் நண்பா. இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 50 ருபீஸ் தான். ஸோ இப்போ கூட இந்த கடையில் ஸ்டாக் இருக்குது. ஸோ விருப்பம் இருந்துச்சுன்னா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வார்னிங் டேக்ஸ். ஸோ இதுவும் டிஃப்ரெண்ட் டைப்பா? அது டேக்லேயே, அது டேக்லேயே இன்னொரு மாடல் ப்ரோ. டேக்லேயே ஒரு 3 டைப் கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கீஸ் வந்து 2-3 வெரைட்டிஸில் வச்சுருக்காங்க. ஸோ என்னெல்லாம் வெரைட்டிஸ் வச்சுருங்க ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா ப்ரோ எல்லா பிராண்டுக்கும் இருக்குது, எல்லா மாடல் பைக்ஸுக்கும் இருக்குது. இது மாதிரி வரும். இதோட ப்ரைஸ் வந்து 250 ருபீஸ் வரும் நண்பா. 250 ருபீஸ் தான். நம்ம பைக்கு வந்து ஸ்டைலிஷாக வந்து கஸ்டம் பண்ணி வச்சுக்கலாம். 250 ருபீஸ் தான். இதில் என்ன நம்ம கீழே நிறையா ஸ்டிக்கர்ஸ் மாதிரிலாம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த RC 200, R15, நிஞ்சா இந்த மாதிரிப்பட்ட வண்டியோட ஃபுல் பாடி ரேப். இது ஃபுல் பாடி ரேப் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற மாடலே கூட நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். நீங்கள் ஒரு இமேஜ் மட்டும் கொடுத்தா போதும், அந்த இமேஜில் இருக்குது அதே எக்ஸாக்ட் காப்பி வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். தவிர்த்து கஸ்டம் ஆல்ரெடி இருக்கிற மாடல்ஸும் இருக்குது. வேறு PDF ஃபைல் தனியாக இருக்குது இதுக்கு. ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க கலெக்ஷன்ஸு அதில் இருக்க மாடல் பிடிச்சிருந்தா கூட அது அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் எவ்வளோருந்து பண்ணி கொடுப்பீங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து 3300 ரேஞ்சில் வரும் ப்ரோ. இப்போ அவங்க கொடுக்குற மாடல் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும்னா மட்டும் ஒரு 200 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வரும். 3500 ரேஞ்சில் வரும் ப்ரோ. ஸோ நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து லடாக் போகிறவங்க வாங்குற ஃப்ளாகு. ஸோ அது எவ்வளோ வருது ப்ரோ? இது 80 ருபீஸ் ப்ரோ. ஸோ 80 ருபீஸ் தான். ஸோ வாங்கிக்கலாம். ஸோ லடாக் போனால் நிறைய பேர் கனவுகள் இருக்கும். ஸோ இந்த கொரோனா முடிஞ்சப்புறம் லடாக் ஒரு பயணம் பண்ணுங்க சரியா நண்பா. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ஆக்ஷன் கேமராலாம் வச்சுருக்காங்க. ஸோ அது எவ்வளோ ப்ரைஸ் வருதுன்னு கேட்கலாம். ஸோ இது எவ்வளோ ப்ரோ? இது இந்த 4K குவாலிட்டி தான் வச்சுருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து 4500 ப்ரோ. இது வந்து கொஞ்சம் மீடியமான குவாலிட்டி தான். இதுக்கு மேலேயே நல்ல பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. பார்த்தீங்கன்னா SJ கேம், GoPro இதெல்லாமே வந்து ப்ரீ புக்கிங் ஆர்டரில் எடுத்து கொடுக்குறது. ஃபஸ்ட் 50% அவங்க இனிஷியல் பே பண்ண வேண்டியிருக்கும், அதை நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். பேலன்ஸ் வந்து ஆஃப்டர் பர்ச்சேஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டியிருக்கும் நண்பா. இது நான் இந்த பைக்கோட பிக்சர் போட்டு ஒரு இது வச்சுருக்கீங்க. இது அசம்பிள் டாய் ப்ரோ. குழந்தைங்களுக்காக யாராவது கிஃப்ட் பண்ணுறதுக்கு வாங்குவாங்க. பார்த்தீங்கன்னா உள்ள எல்லாமே தனித்தனியாக இருக்கும். நீங்கள் அரேஞ்ச் பண்ணி குழந்தைங்க விளாட்ற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பைக் வந்து ஒவ்வொரு பார்ட்ஸாக இருக்குது. ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பைக்கை வந்து பிரித்து அதுக்கப்புறம் அசம்பிள் பண்ணுறது பிடிக்கும். ஸோ ரியல் பைக்கில் வந்து பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க் தான், தெரியாமல் கை வச்சு ரிஸ்க் ஆயிரும். வேணால் நம்ம இந்த டாய் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம ஆசை வந்து நிறைவேற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்லி 1000 ருபீஸ் தான் இது. ஸோ யாருக்காவது நீங்கள் வந்து கிஃப்ட் கொடுக்க மாதிரி இருந்தால் கிஃப்ட் கொடுக்கலாம். ஸோ பைக்கு நல்ல கிரேஸ் இருக்கும், அந்த ஆட்களுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்தான ஒரு கிஃப்டாக இருக்கும்.
நண்ப இந்த ரேக்கில் என்னெல்லாம் வச்சுருக்கீங்க? ஸோ இதில் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஹஷாட் ஃப்ளாஷர் ஃபோர் வே இண்டிகேட்டர், ஒவ்வொரு வண்டிக்கும் செப்பரேட்டாக வரும். அப்புறம் அல்லாமல் யூனிவர்சல் டைப்பும் இருக்குது. செப்பரேட்டாக வர மாடல் வந்து 1500 ரேஞ்சில் வரும் ப்ரோ. ப்ளக் அண்ட் ப்ளே, ஒயர் எதுவும் கட் பண்ண வேண்டியது இருக்காது. யூனிவர்சல் டைப் பார்த்தீங்கன்னா 550 ருபீஸ் தான் வரும், ஆனால் ஒயர் ஸ்ட்ரிப் பண்ணி போட வேண்டியது இருக்கும். இது வந்து பானி டெயில் ப்ரோ. நீங்கள் இந்த பொண்ணுங்க சில பொண்ணுங்க விரும்புவாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 950 ருபீஸ் வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் வந்து கேரளா சைட்லலாம் போட்டு போனீங்கன்னா அவங்களுக்கு பார்க்கலாம். அந்த லேடிஸ் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க ஹெல்மெட்ஸில். சேம் வந்து டெயில் பார்க்க நல்லா இருக்கும். ஒரு வித்தியாசமான இதாக இருக்கும், ஃப்ரீக் இதாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆ, இது வந்து விமோட்டோடது ப்ரோ. இன்டர்காம் இது V6 மாடல். இது 4500 வரும். இதுக்கப்புறம் V8 வேறு மாடல்ஸும் இருக்குது. V3 வேறு மாடல்ஸ் வரும். அது 4800 5500 அந்த ரேஞ்சில் வரும் ப்ரோ. காகிள்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப் ரோடு இதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எவ்வளோ வரும் ப்ரோ? இது கோகுல்ஸ் பார்த்தீங்கன்னா 750 650 அப்புறம் 850 அந்த ரேஞ்சில் வரும் ப்ரோ. மூணு ப்ரைஸ் ரேஞ்சிலேருந்து இருக்குது. நம்ம இந்த ஃபெண்டர் இதனுடைய ப்ரைஸ் எல்லாம் எவ்வளோ வரும் ப்ரோ? இது பார்த்தீங்கன்னா 1000 1200 ரெண்டு ரேஞ்சில் வருது ப்ரோ. சின்னது வந்து 1000 ருபீஸ் வரும், பெருசு வந்து 1200 ரேஞ்சில் வரும். எல்லா கலர்ஸ்லையுமே இருக்குது. வேறு கலர்ஸ் தேவைப்பட்டாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். நம்ம டாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பல விதமான டாய்ஸ் வச்சுருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கவாஸ்கி, அதுக்கப்புறம் பெனலி, அதுக்கப்புறம் கேடிஎம், அதுக்கப்புறம் பிஎம்டபிள்யூ. கவாஸ்கியில் நிஞ்சா வந்து இசட்எக்ஸ் 12R. ஸோ இந்த இப்படிப்பட்ட டாய்ஸ்லாம் வச்சுருக்காங்க. ஸோ வாங்கி ஷோகேஸில் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ எவ்வளோ ப்ரைஸ் வரும் ப்ரோ இதெல்லாம்? இது வந்து 650 அப்புறம் 850 ரேஞ்சில் இருக்குது ப்ரோ. ரெண்டு மாடல் இருக்குது. சின்னது டாய் வரும், பெரிய டாய் வரும். பெரிய டாய் வந்து 850, சின்ன டாய் 650. இதெல்லாம் 650 இருக்குது. ஸோ நண்பா 650 ரூபா தான் இதோட ப்ரைஸு. ஸோ இந்த செக்ஷனில் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது என்ன என்னெல்லாம் வச்சுருக்கீங்க ப்ரோ? இது வந்து மொபைல் ஹோல்டர் ப்ரோ. மொபைல் ஹோல்டர் வித் சார்ஜர், அப்புறம் வித்தவுட் சார்ஜர் இருக்குது. வித் சார்ஜர் வந்து 550 ருபீஸ் வரும், வித்தவுட் சார்ஜர் வந்து 350 ருபீஸ் வரும். இந்த சார்ஜரில் வாரண்டி ஏதாவது கொடுப்பீங்களா? வாரண்டி பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் 350 ருபீஸ் வர மாடலுக்கும் இந்த 550 மாடலுக்கும் வாரண்டி வராது ப்ரோ. அதே இது நீங்கள் ஆட்டோ ஃபெயில் எடுத்தீங்கன்னா ஆட்டோ ஃபெயில் உங்களுக்கு 6 மந்த்ஸ் வாரண்டி வரும். பட் ப்ரைஸ் வந்து 750 ருபீஸ் வரும் ப்ரோ. அப்புறம் இது டிஜிட்டல் ஸ்பீடோமீட்டர். இது வந்து யூனிவர்சல், எல்லா வண்டிக்கும் காமனாக மாட்டோம். பழைய ஆர்எக்ஸுக்கெல்லாம் மாட்டுவாங்க. இதோட ப்ரைஸ் வந்து 3000 வரும் ப்ரோ. அப்புறம் இது வந்து ப்ரொஜெக்டர் பல்பு, ஹெட்டுக்கு உள்ளே செட் பண்ணுவாங்க இல்லை அந்த ப்ரொஜெக்டர் பல்பு, அது வந்து 950 ருபீஸ் வரும். அதில் இன்னொரு மாடல் இருக்குது 1100 ரேஞ்சில் வரும். ஃபாக் லேம்ப் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஒரு நாலு டைப் இருக்குது. 350லேருந்தே ஸ்டார்டிங், 350 அப்புறம் 650 1200 1800 அந்த ரேஞ்சில் இருக்குது. சைஸுக்கு ஏற்ற அந்த ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது வந்து மினி ப்ரொஜெக்டரு. இப்போது இந்த R15 மாடலில் மாட்டியிருக்காங்க. அப்புறம் இந்த ஸ்கூட்டிலெல்லாம் மேலே அந்த மிரர் ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் மாட்டியிருப்பாங்க. ஆ, அந்த மாடல். இதோட ப்ரைஸ் வந்து 650 ருபீஸ் வரும். அப்புறம் இது வந்து லிவர் ப்ரொடெக்டர். லிவர் ப்ரொடெக்டர்லேயே கொஞ்சம் குவாலிட்டியானது. இது வந்து கார்பன் ஃபைபர் கோட்டிங்கோடு வரும். பார்த்தீங்கன்னா இது 1800 ருபீஸ் வரும். இல்லை இது ஹார்னு, இது மொபைல் சார்ஜரு, ஒயர்லெஸ் சார்ஜர், கார் ஒயர்லெஸ் சார்ஜரு. அப்புறம் செக்யூரிட்டி சிஸ்டம், ஜிபிஎஸ் சிஸ்டம் எல்லாமே இருக்குது. ஜிபிஎஸ் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 4500 ரேஞ்சில் வரும். செக்யூரிட்டி சிஸ்டம் 2000 ரேஞ்சில் வரும். சார்ஜர் இது வந்து ஒயர்லெஸ் சார்ஜர், காரோட ஒயர்லெஸ் சார்ஜரு. இது 1500 வரும். இது வந்து டிஜிட்டல் ஹார்ன்ஸு, 18 பேட்டர்ன் ஹார்ன்ஸு. 350 550 ரெண்டு ரேஞ்சில் இருக்குது. கீழே உள்ள ஐட்டம்ஸ், கீழே உள்ள ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து டெய்ல் ரெடி ப்ரோ. பேக்கில் வந்து டெய்லை ரிமூவ் பண்ணிவிட்டு இதுலேயே வந்து உங்களுக்கு நம்பர் போர்டும் வித் இண்டிகேட்டரும் செட் பண்ணுற மாதிரி வரும். இதில் இதில் வந்து ஒரு மூணு மாடல் வரும். இது நான் அட்ஜஸ்டபிள், இது வந்து 800 ருபீஸ் வரும். அட்ஜஸ்டபிள் பார்த்தீங்கன்னா 1500 வரும். 350க்கும் ஒரு மாடல் இருக்குது. அதுக்கு மேலே மேக்னெட்டிக் டெய்ல் ரெடின்னு ஒன்று உண்டு, அது வந்து 2500 ரேஞ்சில் வரும். லிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பல விதமான கலர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி ப்ரோ, சேம் ப்ரைஸ் தானே இல்லை? ஆமாம் ப்ரோ. லிவர்ஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் மாடலுக்கு வந்து எல்லாமே 800 ருபீஸில் தான் வரும். இந்த ஏபிஎஸ் மாடலுக்கு மட்டும் 2400 ரேஞ்சில் வரும் ப்ரோ. எத்தனை அட்ஜஸ்டபிள் எவ்வளோ ப்ரோ? இது வந்து ஆர் லெவல் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து 800 ருபீஸ் வரும். எல்லா வண்டிக்குமே செப்பரேட்டாக வரும். ஒவ்வொரு மாடலுக்கும் தனித்தனியாக லிவர்ஸ் வரும். நண்பா இது என்னெல்லாம் வச்சுருக்கீங்க? ஸோ எவ்வளோ ப்ரைஸ் வருது? இதெல்லாம் ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் ப்ரோ. எல்லா வண்டிக்குமே செப்பரேட்டாக ஃப்ரேம் ஸ்லைடர்ஸ் வரும். இது வந்து ஆர்சி, அப்புறம் வேறு இதெல்லாமே வந்து யூனிவர்சலாக வருது. இதுக்கு தனியாக கிளாம்ப் வரும் ப்ரோ. இதோட ப்ரைஸ் வந்து 2400 வரும். கிளாம்ப் எக்ஸ்ட்ரா, அது வந்து ஒரு 2000 ரேஞ்சில் வரும். இது வந்து வீல் ஸ்லைடர். அந்த வீல் கீழே ஸ்டெம்மில் வந்து இதை போட்டு விடுவாங்க கலர்ஸில், நல்லாயிருக்கும் போட்டால். இதோட ப்ரைஸ் வந்து 1150 வரும் ப்ரோ. இது மட்டும் இல்லாமல் நீ கார்ட்ஸ் கூட வந்து வச்சுருக்காங்க. ஸோ மேலே தான் இருக்குது. ஸோ அது எடுத்து பார்க்கலாம். ஸோ எவ்வளோ ப்ரைஸ்னு கேட்கணும் ஸ்டார்டிங் ப்ரைஸ். நண்பா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து ப்ரோ பைக்கோட நீ கார்டு. ஸோ இது ஸ்டார்டிங் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்?
1200 வரும் ப்ரோ இதோட ப்ரைஸ். ஸோ இதோட கொஞ்சம் ஹை லெவல்னா எவ்வளோ? நீங்கள் ஹை லெவல்லே இருக்குது ப்ரோ, எல்எஸ் டூ அப்புறம் ஆல்பன் ஸ்டார் இதில் எல்லாமே கூட வேணும்னாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஒரு 6-7 அந்த ரேஞ்சில் வரும். வைசரில் என்னெல்லாம் கலெக்ஷன் வச்சுருக்கேன் ப்ரோ, என்னெல்லாம் பைக்ஸுக்கு வந்து இருக்குது? வைசர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வண்டியோட வைசரும் இருக்குது ப்ரோ. 300லேருந்தே ஸ்டார்டிங், அப்புறம் 900, 1200 அந்த ரேஞ்சில் இருக்குது. ஆர்சி, R5, ஆல்மோஸ்ட் எல்லா வண்டிக்கும் இருக்குது ப்ரோ. நம்ம இதை தவிர்த்து இதை பார்த்திங்கன்னா ரேடியேட்டர் கார்ட்ஸ் கூட வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ரேடியேட்டர் கார்ட்ஸ் போட்டோன்னா ரேடியேட்டர் வந்து ரொம்ப லைஃப் டைம் வரும். ஸோ அதனுடைய ப்ரைஸ் கூட கேட்டு தெரிஞ்சிக்கலாம். வேறு என்னெல்லாம் பைக்ஸுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது அதையும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ரேடியேட்டர் கார்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2200 ரேஞ்சிலேருந்து இருக்குது. அது கீழே வரும். R5லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1650-550 அந்த ரேஞ்சுக்கு உள்ளே தான் வரும். இதெல்லாம் கொஞ்சம் கூண்ட வண்டிகளுக்கு மட்டும் 2000 ரேஞ்சில் வரும் ப்ரோ. வேறு பூட்ஸ் என்ன ப்ராண்டு ப்ரோ எவ்வளோ? பூட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட இப்போ பிபிஜி, ரயோ எல்லாம் இருக்குது. ப்ளஸ் வந்து ஆல்பின் ஸ்டார், எல்எஸ் டூ இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ப்ரீ புக்கிங் ஆர்டர் தான். என்னென்னா நம்ம இடத்துல எல்லாருமே அதை விரும்புறது கிடையாது. ஹை ஆஃப் காஸ்ட் வரும். இதுவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 11,000-10,000 ரேஞ்சில் வரும். அந்த மற்ற பிராண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹை பட்ஜெட்டில் வரும். அதனால நம்ம ஹெல்மெட் ஆல்ரெடி பார்த்துட்டோம். பட் ஹெல்மெட் மட்டும்தான் இருக்கா, உள்ள இருக்க அக்சசரிஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களா? ஒரு ஹெல்மெட்டுக்கான அக்சசரிஸும் இருக்குது. வைசஸ்ஸு, அப்புறம் சைடு லாக்கு, சின் பேடு, அப்புறம் எக்ஸ்ட்ரா ஹெல்மெட்டுக்குன்னே சில குறிப்பிட்ட எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் இருக்குது. மவுண்ட், ஆமாம் அது, அப்புறம் ஸ்பாய்லர்ஸ், இதெல்லாம் வேறு டைப் ஸ்பாய்லர்ஸ் ஹெல்மெட்டில் வைக்கிறது தான் வைக்கிற மாதிரி வரும். இதோட ப்ரைஸ் வந்து 650 வரும். வல்கேரி மாடல் அது. வேறு பானிடெயில், ஸ்பைக்கு, அப்புறம் மவுண்ட்டு, இந்த கேமரா மாட்டுறதுக்கான ஸ்ட்ராப் மவுண்ட்டு, இதெல்லாமே இருக்குது. ஸோ எல்லாம் அந்த கோப்ரோக்குள்ள ஜே மவுண்ட் எல்லாம் கிடைக்குமா? ஜே மவுண்ட், சின் மவுண்ட் எல்லாமே இருக்குது. ஆன்டிஃபாகும் இருக்குது ப்ரோ. உள்ள நம்ம ஒவ்வொரு ஹெல்மெட்டுக்கும் தனித்தனியாக வரும் ஆன்டிஃபாக் தனியாக. எம்டிக்கெல்லாம் 1700 ரேஞ்சில் வரும் ஆன்டிஃபாகு. அதுவும் நம்ம கிட்டே இருக்குது, அவைலபிளாக இருக்குது. நண்பா அடுத்த பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிடேட்டர் ஹெல்மெட் வச்சுருக்காங்க. ஸோ அதனுடைய ப்ரைஸ் எவ்வளோ வருதுன்னு வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நண்பா அதை ஹெல்மெட் எடுத்து இந்த ஹெல்மெட்டை பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ பேக்கில் வந்து நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ ஹெல்மெட்னு மட்டும் இல்லாமல் ஒரு ஃப்ரீக்கி லுக் இருக்குது. ஸோ உள்ளே பாருங்கள். அது ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 14,500 வருது. ஸோ இதுக்கு முன்னே மூணு ஸ்டாக் இருந்து இப்போ ஒன்லி பிளாக் கலர் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. மாடல்ஸ் தேவைப்பட்ட கூட அரேஞ்ச் பண்ணி. இதில் கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா ப்ளூ, ரெட்டு, அப்புறம் இதிலேயே வந்து ஒரு மூணு மாடல்ஸ் வரும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் வரும். மூத்தெல்லாம் வேறு மாதிரி மாடல் வர மாதிரி வரும். கேட்டால் நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். ஸோ ஓகே ப்ரோ, உங்களுக்கு இதே மாதிரி விட்ட ஹெல்மெட் பிடிக்கும் சொன்னால் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க எடுத்துருவாங்க. ஓகே. ஸோ இது சேம் கிளச் லிவர், அட்ஜஸ்டபிள் லிவர்ஸ், வேறு வேறு எல்லா வண்டிக்குமே செப்பரேட்டாக வரும்னு சொன்னேன்ல. அது R5, KTM அப்படி தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம ஸ்டிக்கர்ஸ் கூட நிறைய இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து பப்ஜி லவர்ஸுக்கான நிறைய ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸோ அதுக்குன்னு ஒரு செப்பரேட்டாக ஒரு பாக்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஈட் ஸ்லீப், சிக்கன் டின்னர், ரிப்பீட், ஸோ அப்படின்பட்ட வந்து ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய பேட்ஜஸ், ஸோ அதுக்கு ஒரு செப்பரேட் பாக்ஸு. ஸோ அதுக்கப்புறம் பைக் ஸ்டிக்கர்ஸு, அது மட்டும் இல்லாமல் கீச்சர்ஸ் வந்து நிறைய விதமாக கலெக்ஷன்ஸில் கீச்சர்ஸ் இருக்குது. அது ஸோ ஏஞ்சல் ரிங் லைட்னா எவ்வளோ வரும்? ஏஞ்சல் ரிங் லைட் வந்து பேர் 500 வரும் ப்ரோ. ஆர்சி அப்புறம் ஆர்எஸோட இது இருக்குது. ப்ளஸ் வேறு வண்டிக்கும் தேவைப்பட்டால் யூனிவர்சல் மாட்டிக்கலாம் நம்ம. அதுமாதிரி நம்ம இப்போ சப்போஸ் இங்கே வந்து ஏஞ்சல் ரிங் லைட்டோ இல்லைன்னா வந்து லிவர்ஸ் ஏதோ வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பீங்களா இல்லை தனியாக வந்து ஒரு மெக்கானிக் ஷாப்பில் போய் தான் ஃபிக்ஸ் பண்ணலாம்? இல்லை ப்ரோ, நம்மக்கிட்ட ஃபிட்டிங் தனியாக ஆள் இருக்குது. நம்மளை இங்கே வச்சு சின்ன சின்ன ஃபிட்டிங்ஸ் எல்லாம் நம்ம பண்ணி கொடுக்குறது தான். ஆல்மோஸ்ட் இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம இங்கேயே ஃபிட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பேட்மேன் டைப் டெடி வச்சுருக்காங்க. ஸோ இது எவ்வளோ ப்ரைஸ் வருது ப்ரோ? இது 450 ருபீஸ் ப்ரோ. ஸ்கூட்டி டைப்புக்கானது இது. ஸோ எல்லாமே சேம் ப்ரைஸ்லாம் வருமா? இல்லை, ஆமாம், இந்த டைப் எல்லாமே 450 ருபீஸ் தான் வரும். நண்பா இந்த ஷாப்பில் என்னெல்லாம் வந்து கியர் ஐட்டம்ஸ் வந்து எவ்வளோ பிராண்ட் என்னெல்லாம் ப்ராண்டில் இருக்குது, அதுக்கப்புறம் ப்ரைஸ் வேரியண்ட் எல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நீங்கள் கன்னியாகுமரியில் பகுதியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்புக்கு வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ என்ன ரீசன் சொல்கிறேன்னா, ஷாப்பில் உள்ளவங்க வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகுறாங்க. ஸோ சும்மாவாச்சும் வந்து பாருங்கள், வந்து பார்த்துக்கிட்டு உங்களுக்கு எதாவது ப்ராடக்ட்ஸ் பிடிக்குது அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ அவங்க அவங்கள்ட்ட பேசலாம். நண்பா நம்ம சேனல் நேம் சொன்னாச்சுன்னா எதாவது டிஸ்கவுண்ட் கொடுப்பீங்களா? கண்டிப்பாக ப்ரோ, வர சொல்லுங்க கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக வருவாங்க. சேனல் நேம் சொன்னால் கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுப்போம். ஸோ உங்கள் நேம் சொல்லுங்கள். என் பேர் மனோ. ஆஸ்பிரின். ஷிபு. சஃபேக் ப்ரோ. நிகேஷ். ஸோ இவங்க தான் அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக வந்து பழகுறாங்க. ஸோ கன்னியாகுமரியில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஷாப் வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ நிறைய ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க. நம்ம சேனல் நேம் தமிழை ஸோ வந்து மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நிறைய ஆஃபர்ஸ் கொடுப்பாங்க. மீண்டும் இன்னொரு புதிய வீடியோ சந்திக்கலாம். டாடா, பை பாய்.